உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜார் நிக்காஹ் ஆன்லைன் மேட்ரிமோனி முஸ்லிம்களுக்காக 12 வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம். தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ், உருது, மலையாளம் வரன்களும் பதிவு செய்யலாம். ஆன்லைன், இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். பதிவு முற்றிலும் இலவசம். ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே. மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 9566065113. கால்டுவெல்னு புனை சுருட்டு, நம்ம எப்படிப்பட்ட புனை சுருட்டு, என்ன மாதிரி அடிப்படையில் அது புனையப்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். வரக்கூடிய பத்திரிகையாளர் சந்திப்பெல்லாம் எந்த அளவு உங்களை வந்து கேள்வியாலே கதிகலங்க வைக்க போகிறாங்கிறத பொறுத்திருந்து பாருங்கள். மிஸ்டர் ஹச் ராஜா, மிஸ்டர் எழுச்சி தமிழன் தோல் திருமாவளவன் அவர்கள், 55 கட்சிகள் கலந்திருக்கு இந்த ஒற்றுமை பேரணி கூட்டத்தில். அன்பார்ந்த நண்பர்களே, சமீபமாக ஹச் ராஜா பத்திரிகையாளர் சந்திப்பில் பத்திரிகையாளர்களை மிகவும் கேவலமாக ட்ரீட் பண்ணக்கூடிய நிலைமையை பார்த்தோம். இவங்க வகையறாக்களான மோடி உட்பட எல்லாமே பத்திரிகையாளர்களை கண்டாலே பதறி அடிச்சுட்டு ஓடுறதா இவங்களுடைய வழக்கமாகவே இருந்திருக்கு. அம்பேத்கரையும் பெரியாரையும் மார்க்சியும் உள்வாங்கிய நம் பத்திரிகையாளர்கள் வச்ச அறிவான கேள்விகளுக்கு ஒரு பதில் கூட சொல்ல முடியாமல் ஹச் ராஜா தலை தெறிக்க ஓடுறாப்புல. ஹச் ராஜா நல்லா பதிலே சொல்ல முடியல. சொல்ல முடியலாட்டு என்ன சொல்லணும், இன் கிராஸ் த கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிடணும். ஆனால் என்ன சொல்கிறார் இவர் பத்திரிகையாளரை பற்றி, கெட் அவுட்டுன்னு ஹச் ராஜா சொல்கிறாரு. பத்திரிகையாளரை பற்றி கெட் அவுட்டுன்னு சொல்கிறதுக்கு எப்படி இவருக்கு உரிமை இருக்குது? தமிழ் பத்திரிகையாளர்கள் என்பவர்கள் எவ்வளோ முக்கியமானவங்க, அதுலேயும் அந்த நக்கீரன் பத்திரிகையாளரை பற்றி நீ கிறிஸ்டின் தானே அப்படிங்கிறாரு. நக்கீரன் சார்ந்து அந்த பேட்டி எடுக்க கிறிஸ்தின் உங்களுக்கு தெரியுமா? அவர் ஹிந்துவாக கூட இருந்திருக்கலாம், அவ்வளோ முஸ்லீமாக இருந்திருக்கலாம். இது போன்ற பாசிஸ்டுகள்கிட்ட தமிழ் ஊடகங்கள் என்ன பண்ணுவோம், இன்டர்வியூவே எடுக்கக்கூடாது அப்படிங்கிற நம்மளுடைய தாழ்வான வேண்டுகோள். நக்கீரன் பத்திரிகை அடிச்ச அந்த ஒரு பத்திரிகையாளர் ஒரு கேள்வியை வச்சார். அதுக்கு முன்னாடி நம்ம ஹச்ராஜா என்ன சொன்னார், கால்டு வேல்டு அவன் அவன் கதை விட்டுருக்காங்க, எல்லாமே புனைவு சுருட்டுக்கள் அப்படின்னாரு. என்ன புனைவு சுருட்டுக்கள்? ஏ கால்டு வேல்டுன்னு பேரை கெட்டோம்னா உனக்கு கதி கலங்குது அப்படின்னா அதற்கு காரணம் இருக்குது. கால்டு வேல்னா முதல் யார்? உன்னை பொறுத்த வரைக்கும் அவன் மிஷினரி, அவன் ஒரு கிறிஸ்டின். ஆனால் நீ ஒதுக்கக்கூடிய அந்த கால்டுவெல் யாரு தெரியுமா? மிகப்பெரிய ஒரு சமூக சீர்திருத்தவாளி, மானுடவியலாளர், சமூகவியலாளர் என்று பல விஷயங்களை ஆளுமை கொண்டவர் தான் கால்டுவெல். கால்டுவெல்லுடைய மிகப்பெரிய சாதனை என்ன தெரியுமா? அது நான் சொல்கிறதுக்கு முன்னாடி, கால்டுவெல் இருக்கார்ல அவருடைய பள்ளியில் தான் காஞ்சி சங்கராச்சாரியார்னு சொல்கிறீங்கல்ல பெரியாவால் அவர் படித்தார் அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தை சூர்யா சேவர்னு சொல்லக்கூடியவர் ட்வீட் பண்ணியிருக்கார் ஃபோட்டோ பார்த்தேல. அப்போ அவர்கள்ட்டிருந்து தான் அவங்களுக்கு கல்வியே வந்திருக்கு. இப்போ கால்டுவெல் யாருன்னு கேட்டால் சுவிட்சர்லாந்துலேருந்து வந்தவர். அவரும் சொல்ல போனால் அந்த மார்ஜினில் வச்சு பார்த்தோம்னா அவரும் ஆரியர்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் அவர் நீங்கள் ஆரிய வழித்தோன்றன்னு எடுத்தாலும் அவர் நீதியை பேசுகிறாரு, சரியான முறையில் பதிலடி கொடுக்குறாரு. இதெல்லாம் தாண்டி தமிழை ஆழமாக ஆய்வு செய்து என்ன தெரியுமா சொல்கிறாரு, தமிழ்தான் மூத்த மொழி, இந்த உலகத்தில் தலை சிறந்த மொழி அப்படின்னு சொல்லிட்டு சமஸ்கிருதத்துக்கு சம்மட்டி அடி கொடுக்கும் அளவுக்கு தமிழை உயர்த்தி பேசுகிறாரு. அதனால தான் கால்டுவெல் அப்படின்னா உனக்கு பத்திக்கிட்டு வருது. இவங்க தமிழை நீச பாசைன்னு சொல்லக்கூடிய இடத்துல கால்டுவெல் தமிழ்தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்லி தூக்கி பிடிக்கிறாரு. தூக்கி பிடிச்சதோட நிற்கலை. தமிழ் மொழி இருக்குல்ல, இதுதான் தலைமையான மொழி, இந்தியாவுடைய தொன்மையான மொழி. இந்த மொழியில் இருந்தால் கன்னடம் மலையாளம் தெலுங்குலாம் பிரிஞ்சிச்சுன்னு சொல்கிறார். அதனால தான் பாருங்கள் கால்டுவெல்லை தமிழ்நாட்டில் ஏற்றுக்குவாங்க, ஆனால் கன்னடத்துலேயோ இல்லை மலையாளம் தெலுங்குலையோ மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அதற்கான காரணம் என்ன தெரியுமா, இந்த பாசிஸ்டுகள்லாம் உள்ளே பூந்து சமஸ்கிருதத்துலேருந்து தான் உங்களுடைய மொழிகள்லாம் பிரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு மூளைச்சலவை செஞ்சு வச்சுருக்காங்க. ஆனால் கால்டுவெல் என்ன சொல்கிறார், அழுத்தி தமிழ் மொழி தான் உயர்ந்தது, தமிழிலிருந்து பிரிந்தது தான் கன்னடம் மலையாளம் மற்றும் தெலுங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெளிவாக அடிக்கிறாரு. அப்போ இவங்க இந்த சமஸ்கிருதத்தை எப்படியாவது தூக்கி கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கக்கூடிய இவங்களுக்கு கால்டுவெல்டுன்னு பேரை கேட்டால் குலம் நடுங்க தான் செய்யும். அதனால தான் நம்ம சொல்கிறோம் கால்டுவெல் தமிழ் சமூகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு முக்கியமான ஆளுமை. அதனால தான் நம்ம ஹச் ராஜா அவர்களுக்கு கால்டுவெல் முன்னாடி பெரிய கோபம் வந்துருச்சு. இப்போ அவர் அந்த கால்டுவெல் முன்னாடி கோபப்பட்டு எந்திரிச்சாப்புல, அப்போ பின்னாடி இருந்து ஒருத்தர் மகாபாரதம்ங்கிறார். என்ன சொல்ல வர்றாரு, மகாபாரதத்தை பெரியார் எப்படி பார்த்தாரோ, அம்பேத்கர் எப்படி பார்த்தாரோ, அது போன்ற பார்வையில் இங்கே இருக்கக்கூடிய ஊடகவியாளர் பார்த்து கேட்குறான். அப்போ நீ சொல்லக்கூடிய கால்வெல்டை வந்து புனை சுருட்டுங்கிறையே, அப்போ மகாபாரதம் என்னங்கிற மாதிரி ஒரு கேள்வியை முன்வைக்கிறான். அப்போ ஆரம்ப புள்ளியே நீ தான், எவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சு புனைவு சுருட்டு அப்படிங்கிறாரு ஹச் ராஜா. அப்போ கால்டுவெல்டம் பின்னாடி இவருக்கு பயம் அப்படி கதி கலங்குது. ஏன்னா வரலாறை படிச்சுட்டு வரல, அந்த உண்மைகள்லாம் முன்னாடி வந்துட்டு போகும்ல. அதனால தான் இந்த அளவான சம்பவம் நடந்திருக்கு. இவ்வளோ பேசுகிறீங்களே ராஜாஜி, தெரியுங்களா ராஜாஜிங்கிற ஒருத்தர்கிட்ட பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறான், நீங்கள் பூணூல் தானே, உங்கள் தர்பாரெல்லாம் பூணூல் தானே அப்படின்னு கேட்ட பின்னாடி அவர் உங்களாட்ட வந்து ஆன்டி இண்டியன், நீ என்ன முஸ்லீமா, நீ என்ன முஸ்லீம் கைகூலியா, நீ என்ன கிறிஸ்துவன் கைகூலியான்னு சொல்லிட்டு இந்த கேவலமான மத அடையாளத்தை வச்சு புறந்தில்ல அவர். அவர் சரியான பதிலை கொடுத்தாரு. அதுதான் நாகரிகம், அதுதான் அவர்களுக்கும் உனக்கு உங்களுக்குமான வித்தியாசம். அப்போ இனிமேல் வந்து இந்த பத்திரிகையாளர்களை இந்த கெட் அவுட்டுங்கிறது உனக்கு பதில் தரலைன்னா எந்திரிச்சு கிளம்பி போயிட்டே இருக்கலாம். நான் இந்த பத்திரிகையாளரை வந்து நான் ரத்து செய்கிறேன்
அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கலாம். இப்போ மோடியெலாம் எங்கேயாவது பத்திரிகையாளர் சந்திப்பில் கடந்த ஆண்டு காலத்தில் எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பத்திரிகையாளர் சந்திப்பை முழுமையாக தவிர்க்கிற நபர் தான் மோடி. அவர்கள் வழியில் வரக்கூடிய தொண்டர்கள் நீங்களும் பத்திரிகையாளர் தவிர்த்துட்டு போக வேண்டியதானே. பத்திரிகையாளர் சந்திப்பில் உட்கார்ந்துக்கிட்டு பத்திரிகையாளர் திட்டுறது முட்டாளுங்கிறது, படிப்பறிவு இல்லாதவன் தான் கால்டுவெல்லை பற்றி அழகான முறையில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உட்காந்துருக்கானா? இப்போ கால்டுவெல்ல பின்னாடி உங்களுக்கு குளம் நடுங்குதுன்னா உங்கள்கிட்ட அந்த அறிவு இருந்திருக்கு. அந்த அறிவோடு கேட்குறவனை பார்க்கும்போது உங்களுக்கு பொறாமல், ஐயோ நம்மளை நோக்கி இந்த கேள்வி கேட்குறானே சொல்லிட்டு உடனே ரிப்பீட் அடித்து என்ன சொல்கிறீங்க, இது புனை சுருட்டு. இப்போ புனை சுருட்டுனா அவனுக்கு கோவம் வரும், அந்த பத்திரிகையாளனுக்கு கோவம் வரும், என்னடா இவ்வளோ பெரிய வரலாறு புனை சுருட்டுங்கிறாரு அப்படின்னு அவர் ரிட்டன் மகாபாரதம்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. எந்திரிச்சு கெட் அவுட்டு அப்படிங்கிற அப்படி கோவமாக தலைவருக்கு பத்து எரியுது. அப்போ என்ன பண்ணணும், உண்மையாக ரோசை இருக்கக்கூடியவர்கள் உட்கார்ந்து அதுக்கான கவுண்டரை தெளிவாக சொல்லணும். கால்டுவெல்னு புனை சுருட்டுனா எப்படிப்பட்ட புனை சுருட்டு, என்ன மாதிரி அடிப்படையில் அது புனையப்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். அப்போ அச்சராஜானால் அதெல்லாம் முடியாது, ஆனால் இப்படியெல்லாம் எடுத்தெறிஞ்சு பேசுறது, கோர்ட்டாவது மயிராவதுங்கிறது, இந்திய அரசியலமைப்பு சட்டங்களை விமர்சனம் பண்ணுறது, கிறிஸ்டினுக்கும் முஸ்லீம் மத்தியில் சண்டையை மூட்டி விடுறது, இது மாதிரி வேலைகளை மட்டும்தான் அவங்களால செய்ய முடியும் தவிர தமிழகத்தில் ஒரு ஓட்டு கூடி வாங்க முடியாது. ஓகேங்களா? இதுதான் இன்றைய நிலைமை. நீங்கள் பத்திரிகையாளர்கள் மத்தியில் இப்படி ஒரு பேசி பத்திரிகையாளர்களை நீங்கள் அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி தாட்டிட்டீங்கள. இனி வரக்கூடிய பத்திரிகையாளர் சந்திப்புலாம் எந்த அளவு உங்களை வந்து கேள்வியாலே கதிகலங்க வைக்க போகிறாங்கிறத பொறுத்திருந்து பாருங்கள். மிஸ்டர் ஹச்ராஜா, மிஸ்டர் அண்ணாமலை அப்படியே நீங்கள் ரெண்டு பேரும் மோடி அமித்ஷாவுக்கு இதை ஹிந்தியில் டிரான்ஸ்லேஷன் பண்ணிடுங்க. நீங்கள் கொந்தளிச்சுட்டு இருக்கிற இதே வேளையில் எங்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எல்லா மக்களையும் எல்லா கட்சியும் சொல்ல போனால் 45 கட்சிகள் கலந்திருக்கு இந்த ஒற்றுமை பேரணி கூட்டத்தில். என்ன மாதிரி முழக்கங்களை வச்சுருக்காரு தெரியுமா? இந்த RSS இந்த சனாதனத்தை ஒட்ட வாழ் நறுக்காமல் விடமாட்டோம், இந்த பூமியில் கால் உன்ற விடமாட்டோம் சொல்லிட்டு எங்கள் எழுச்சித்தலைவர் தோல் திருமாவளவன் அவர்கள் சாட்டை அடியாக கொடுத்துருக்கிறாரு உங்களுக்கு. இந்த ஒரு பதில் போதும், நீங்கள் செவ்வாத கிரகத்தை தாண்டி இந்தியாவிலேயோ தமிழகத்திலேயோ எங்கேயும் கால் ஊன்றி இந்த மண்ணை இந்து ராஷ்டிரமாக மாற்ற முடியாது அப்படிங்கிறதா இதோடைய பதில். உண்மையாக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்தியா முழுக்க இந்த RSS-ஐ தடை செய்ய வேண்டும்ங்கிற இந்த ஒற்றை முழக்கத்திற்கு கீழே இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலங்களும் இந்த அளவான முன்னெடுப்பு எடுக்கவே இல்லை. ஆனால் எழுச்சி தமிழத்தோல் திருமாவளவன் அவர்கள் எடுத்த இந்த முன்னெடுப்பு என்பது மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக மாறி இருக்கு. ஏன்னா ஒரு 45 கட்சி சொல்லப்போனால் CPM, CPI, தமுமுக, அதிமுக சொல்லிட்டு பல இயக்கங்கள் கட்சிகளை ஒன்றிணைச்சு இந்த ஒற்றுமைக்கான மனித சங்கிலியை நிகழ்த்தி காட்டியிருக்கிறாரு. அப்போ இது எவ்வளோ பெரிய வெற்றி, எவ்வளோ பெரிய சாட்டையடி இந்த பாசிஸ்டுகளுக்கு. இந்தியாவில் ஏதாவது ஒரு மாநிலத்தில் இந்த அளவு நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆனால் இந்தளவு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்லையும் RSS-ஐ தடை செய்ய வேண்டும் சொல்லிட்டு மக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து, ஜனநாயக சக்திகள் எல்லாம் ஒன்றிணைந்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் நடத்தி RSS-ஐ தடை செய்ய வேண்டும் என்று முழு மூச்சோடு நாம் வரக்கூடிய 2024 தேர்தலுக்கு முன்பாகவே அழுத்தங்களை கொடுக்க வேண்டும். RSS இந்த மண்ணிற்கு ஆபத்தான ஒரு இயக்கம், RSS தடை செய்யப்பட வேண்டிய இயக்கம். அது தடை செய்யப்பட்டால்தான் இந்த நாடு அமைதி பூங்காவாக மாறும். நன்றி.